தனுஷோட ஆக்டிங்கில் 51வது மூவி இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. குபேரன் டைட்டில் வச்சு நவம்பர் 15 இந்த மூவியோடைய டீசரை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கா. தமிழ் தெலுங்குன்னு நேரடியாக ரெண்டு வருஷனில் இந்த மூவி தயாராகிருக்கா. மணி ராபேரியா மேனை வச்சு தான் இந்த மூவியை மேக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த இயருடைய எண்ட்லேயே இந்த மூவியை பார்க்கலான்ற போல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பட் அப்படி தவறுச்சு அப்படின்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மூவியை தியேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வர நவம்பர் 14 ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற மூவினா சூர்யாவோட ஆக்டிங்கில் கங்குவம் மூவி தான். ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகான்னு அனதர் ஸ்டேட் எல்லாத்துலேயுமே 4 மணி ஷோவுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் 4 மணி ஷோ ரிலீஸ் ஆகுமான்றது கஷ்டம்தான். 9 மணிக்கு ஷோ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டே 5 ஷோன்னு அதுக்கப்புறம் 4 ஷோன்ற மாதிரி பிளான் போட்டு மூவியை ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிக் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால ஷோஸை தொடர்ந்து எக்ஸ்ட்ரா அதிகரிப்பாங்களான்னு தெரியல. பட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீபாவளி ஸ்பெஷலாக தமிழ்நாட்டிலேருந்து 3 மூவி ரிலீஸ். இதில் துர்கல் சர்மனுடைய ஒரு மூவி ரிலீஸ் ஆகி 4 மூவியாக தமிழ்நாட்டில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க. அமரன் மூவிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட் டே கிட்டத்தட்ட ஒரு பிக் ஸ்டார்க்கு கொடுக்குற பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்காங்க. 42 கோடிக்கு மேலே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இப்போ ஸ்டார்ஸோடைய பட்டியலாக சிவகார்த்திகனும் வந்துட்டாரு. இது மட்டும் இல்லாமல் பிளடி பேக்கர், பிரதர் மூவி எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 கோடி கிட்டே பாக்ஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கா. துல்கர் சல்மனுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த லக்கி பாஸ்கர் மூவியும் பெரிய ரெஸ்பான்ஸ். வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு மேலே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் முதலானா 26 கோடிக்கு மேலே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக ஜேமிரோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த பிரதர் முதலியான 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ். தொடர்ந்து இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய ரெஸ்பான்ஸோட ஓடிக்கிட்டு இருக்க. ஆர்ஜா பாலாஜியோட ஆக்டிங்கில் 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. ஒரு டைரக்ஷன் மூவியும் வெயிட்டிங்கில் இருக்கா. ஹாப்பி எண்டிங், சொர்க்கவாசல்னு 2 ஆக்டிங் மூவிஸ் இப்போ வெயிட்டிங்கில் வச்சுருக்காரு. இந்த இயருடைய எண்டுக்குள்ளே கூட இந்த 2 மூவியுமே நம்ம தியேட்டரில் பார்க்கலாம். சூர்யாவுடைய 45 வெயிட்டிங். நெக்ஸ்ட் டே இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போது ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சம்பவத்தை உள்ள வைப்பார். வெள்ளை குதிரை நிக்கிற அருவான்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இதில் பேச போகிறாருன்னு தெரில. பட் ஒரு வில்லேஜ் மூவியாக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. பிரதீப்போடைய ஆக்டிங்கில் 2 லவ் ஸ்டோரி மூவி வெயிட்டிங். 2 மூவியுமே இப்போ 2025 தள்ளி போயிடுச்சு. 2025 பிப்ரவரியில் எல்ஐகே மூவியும், 2025 சம்மர் டைமில் டிராகன் மூவின்னு தியேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 மூவியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி மூவி. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. பொதுவாக லவ் ஸ்டோரி மூவி இவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பட் 2 மூவி நெக்ஸ்ட் இயரோடைய ஃபஸ்ட் ஆஃப்ல வெயிட்டிங், எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகிறாருன்னு பார்க்கலாம். மோகன்லாலோடைய ஆக்டிங்கில் பிருத்விராஜோடைய டேரக்ஷனில் எம்புரான் மூவியோடைய அஃபிஷியல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 2025 மார்ச்சுக்கு போயிடுச்சு. அதுவும் மார்ச் 27 பிருத்விராஜோடைய டேரக்ஷனில் பிக் வெயிட்டிங் மூவி. தமிழ்நாட்டில் லைக்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா வயசில் தான் மூவி தயாராகிருக்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிருத்விராஜோடைய ஒரு பிக் டேரக்ஷன் மூவினே சொல்லலாம். மோகன்லாலை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை. பர்ஃபாமன்ஸ் செம்மையாக இருக்கும். 2025 ஏப்ரல் மந்தில் இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போதுன்னு பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தோட வெயிட்டிங்கில் இருக்க மூவினா ககனமாக இருக்க மூவி தான். டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்லணும். பேன் இண்டியா வயசில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் ரொம்பவும் பெருசாக ரிலீஸ் ஆக போகிற மூவினா விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் இந்த ககனமாக இருக்க மூவி தான். தீபாவளி டைமில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏதோ ஒரு தரமான சம்பவமாக விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கில் இந்த மூவியில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதர்வாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் நேரங்கள் 3 மூவி தான் தேட்டருக்கு வரப்போது. நவம்பருடைய எண்டில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. நவம்பர் 22 ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. கார்த்திக் நாராயணோடைய டேரக்ஷனில் ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம் அதர்வாவுடைய ஆக்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் கூட இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு. கைதியுடைய 2வது பக்கத்தில் விக்ரமுடைய 3வது பக்கம் ஜாயினிங் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கமல் இந்த மூவியில் முக்கியமான ரோலில் வரப்போகிறாரு. சூர்யாவும் இந்த மூவியில் முக்கியமான ரோலில் தான் வரப்போகிறாரு. அதுவும் கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் நடக்க போகிற ஒரு போரை தான் கைதியோட 2வது பக்கமாக மேக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய அப்டேட்ஸ் இப்போ போய்கிட்டிருக்கா. கூலியோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே கைதியோடைய 2வது பக்கத்தை தயாரிக்கிறதுக்கு லோகேஷ் பிளான் போட்டுட்டாரு. இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.